அன்பர்களே நாம் நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து சித்தர்கள் அருளிய சக்தி வாய்ந்த மந்திரங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிவமந்திரம் என்ன அப்படின்னா ஓம் கங் ஷவும் சிவய என்று சொல்லக்கூடிய மந்திரம் இந்த மந்திரம் பற்றி சித்தர்களுடைய சுவடிகள்லேயும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் காளிமாமனுடைய மாந்திரிக உலைச்சுவடியிலையும் இதை பற்றிய குறிப்புகள் இருக்குது இந்த மந்திரத்தை பற்றி சித்தர்களும் மாந்திரிக குருமார்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எவர் ஒருவர் இந்த மந்திரத்தை தினந்தோறும் சிவபருமான மனசில் நினச்சி சொல்லிட்டு வர்றாங்களோ அவங்க எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதாவது சுருக்கமாக அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த மந்திரம் வந்து காரிய சித்தி மந்திரம் சரிங்களா நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியம் தடை இல்லாமல் வெற்றி அடையும் நிறைய பேர்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கும் ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்குவாங்க அந்த காரியம் சில பேருக்கு ஆரம்பத்திலே தடைபடும் சில பேருக்கு முடியக்கூடிய தருவாயில் தடைபடும் அந்த காரியத்தை அடுத்தவங்க எடுப்பாங்க அவங்களுக்கு வெற்றி அடைஞ்சிடும் ஆனால் இவங்க அதை முயற்சி பண்ணாங்கன்னா தோல்வி அடையும் சரிங்களா இதைத்தான் காரிய தடை அப்படின்னு சொல்கிறது இந்த காரிய தடங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு சித்தர்கள் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்கிறாங்க அந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் கங்க் ஷவும் சிவய என்று சொல்லக்கூடிய சிவ மந்திரம் இதுல ஒரு சில சூட்சுமத்தையும் சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்கு அதாவது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த காரியத்தை எடுத்தாலும் ஜோதிச்சுருவாங்க சரிங்களா அதே காரியத்தை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தோல்வியில் முடியும் இதுக்காக உங்களுக்கு திறமை இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது சரிங்களா அவங்களோட நீங்கள் திறமைசாலியாக தான் இருப்பீங்க ஆனால் அவங்க அந்த காரியத்தை முடிச்சுருவாங்க உங்களால் அந்த காரியத்தை முடிக்க முடியாது இதனால் உங்களுக்கு திறமை இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது காரணம் என்ன அப்படின்னா எந்த ஒரு நம்ம எடுக்கக்கூடிய எந்த ஒரு செயலுமே வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய வினை நமக்கு வழிவிடணும் தெய்வ பழம் அது அடுத்த பக்கம் இருக்கட்டும் சரிங்களா தெய்வ பழமும் இருக்கணும் அது அடுத்த விஷயமாக இருக்கட்டும் சரிங்களா நமக்கு நம்மளுடைய கர்ம வினை வழிவிடணும் கர்ம வினை அப்படின்னா என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிறோங்க நம்ம பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ வினைகள் வந்து நம்மளை வந்து பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நம்மளை வந்து பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம ஒரு செயலில் இட இறங்கும்போது அந்த செயலுக்கு தடையாக அந்த கர்ம வினை வந்து நிற்கும் அதனால தான் நம்ம அந்த காரியத்தில் தடங்கள் ஏற்படுறது ஒவ்வொரு பிறவியிலையும் ஒருவர் செய்த பாவ வினைகள் அவரை பின்தொடரும் அந்த ஆத்மாவை பின்தொடரும் அந்த ஆத்மா எத்தனை பிறவி எடுத்தாலும் அத்தனை பிறவியிலையும் அவர் செஞ்ச பாவ வினைகள் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதைத்தான் சித்தர்கள் நாசூக்காக சொல்லுவாங்க மனிதனை வந்து பொதி சுமக்கிறவன் அப்படின்னு சொல்லுவாங்க கழுதை வந்து பொதி சுமக்கும் அது தோலில் எப்போதுமே மூட்டையை போட்டு விட்டு அது வரல போயிட்டுருக்கும் அதே போல் பாவங்கிற மூட்டையை ஒருவனுடைய ஆத்மா எப்போதுமே சுமந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதாகத்தான் சித்தர்கள் நாசுக்காக பொதி சுமக்கும் ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர்களுக்கு நீங்கள் பார்க்கலாம் பாவங்கள் செய்வாங்க ஆனால் அவங்களுக்கு எல்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் செல்வம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் சந்தோஷமாக இருப்பாங்க ஆடம்பரமாக எல்லாத்தையுமே அனுபவிப்பாங்க ஆனால் நிறைய பாவங்கள் செய்வாங்க அது எப்படி நீங்கள் யோசித்து பார்க்கலாம் அது எப்படி கெட்டவனுக்கு தெய்வங்கள் உதவுது இப்படி அவன் எடுக்கிற காரியம் எல்லாமே நடைபெறுதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதற்கு ஒரு உண்மையான காரணம் என்ன அப்படின்னா அவன் அவன் வந்து பூர்வ ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் அதுக்கு முந்தைய ஜென்மங்களில் அவனுடைய பாவங்கள் கம்மியாக இருக்குது அதனால் இந்த ஜென்மத்தில் அவன் எடுக்கிற எல்லா காரியத்திலையும் அவனுக்கு வெற்றி கிடைக்குது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போ இந்த ஜென்மத்தில் அவன் எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்லி அவன் பாவம் பண்ணான் பண்ணுறான் அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் அவன் கஷ்டப்படுவான் புரியுதுங்களா உங்களுக்கு போன ஜென்மத்தில் உங்கள் முதுகில் பாவங்கிற மூட்டை இல்லை அப்படின்னா இந்த ஜென்மத்தில் நீங்கள் எடுக்கிற அனைத்து காரியத்திலையும் வெற்றி கிடைக்கும் அதை நீங்கள் நல்ல வழியிலேயாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜென்மத்திலையும் உங்களுக்கு வெற்றி தான் ஆனால் அதில் நீங்கள் பாவம் செய்யக்கூடிய பட்சத்தில் அடுத்த ஜென்மம் கஷ்டப்படும் அதனால் இந்த சிவ மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து உச்சரிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கர்ம வினைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் அப்படி குறையும் போது நீங்கள் எந்த காரியத்தில் கால் எடுத்து வச்சாலும் அந்த காரியத்தில் உங்களை தூக்கி விட்டுரும் வெற்றி கிடைக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு இதுதான் அங்கே நடக்கக்கூடியது அதனால் இந்த மந்திரத்தை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டு வாங்க இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை லட்சம் முறை சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களால் ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் சொல்லலாம் சரிங்களா இந்த மந்திரத்தை நீங்கள் லட்சம் முறை சொன்னீங்க அப்படின்னு இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தி ஆயிரும் நீங்கள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு பத்து முறை பதினோரு முறை இருபத்தோரு முறை நூற்றி எட்டு முறை இது போன்ற முறையில் நீங்கள் சொல்லிவிட்டு வந்தீங்க அப்படின்னா படிப்படியாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற காரியம் அனைத்துலேயுமே வெற்றி அடையும் மற்ற சிவ மந்திரங்கள் போலத்தான் இந்த மந்திரம் நீங்கள் உச்சரிக்கும் போதும் பாவம் செய்யாமல் இருங்க இந்த மந்திரம் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் எந்த உயிரையும் கொள்ளாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உயிரினங்களுக்கு தினந்தோறும் தான தர்மம் பண்ணிவிட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணுங்கள் அதாவது பாவம் செய்யாமல் இருங்க இந்த மந்திரம் சொல்லும்போது அப்படி நீங்கள் இருந்தீங்க அதை கடைபிடிச்சி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மந்திரம் உங்களை குயிக்காக பலன் கொடுக்கும் இதுபோல் நீங்கள் எடுக்கிற அனைத்து காரியங்கள்லையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் கங் ஷவும் சிவய என்ற மந்திரம் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுபோல் அற்புத மாந்திரிக உளைச்சுவடி பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்